சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, ரபுல் ஆலமீன் இந்த உலகத்துல எங்களை ஒரு கம்யூனிட்டியாக, எங்களுக்கு என்ற ஒரு குடும்பம் ஒன்று இருக்குது, எங்களுக்கு என்ற அயல் வீட்டுக்காரர்கள் நேபர்ஸ் இருக்கிறாங்க, எங்களுக்கு என்ற ஒரு மஹல்லா ஒன்று இருக்குது, எங்களுக்கு என்ற ஒரு நாடு ஒன்று இருக்குது, எங்களுக்கு என்ற ஒரு முஸ்லீம் கம்யூனிட்டி உலகத்துல இருக்கிறாங்க. இத நாங்க பார்க்கக்கூடிய நேரத்துல இந்த விஷயத்துல நாங்க எப்படி நடந்து கொள்றது? ஏன் கஷ்டம் எனக்கு மாத்திரம் அல்ல, என்னை சார்ந்தவர்கள், என்னுடைய கம்யூனிட்டி, முழு உலகத்தில் உள்ள மக்களுக்கு பிரச்சனைகள், சோதனைகள் வந்திருக்கிறது. அவர்களுடைய விஷயத்துல நான் எப்படி நடந்து கொள்ளணும் என்பதும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, இஸ்லாம் எங்களுக்கு அழகான அமைப்புல படிச்சு தந்திருக்கு. முதலாவது ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல் முஸ்லிமூன கஜசதின் வாஹிதின், இனிஷ்டகா ஐனுஹு இஷ்டகா குல்லுஹு வ இனிஷ்டகா ரஸுஹு இஷ்டகா குல்லுஹு. முஸ்லிம்கள் எல்லாமே ஒரு மனிதனுடைய உடம்ப போல, அவருடைய கண்ணுல ஒரு வருத்தம் வந்தா அந்த வருத்தம் முழு உடம்புக்கும் இருக்கு, அவருடைய தலையில ஒரு வருத்தம் வந்தா அந்த வருத்தம் முழு உடம்புக்கே இருக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, ஒருத்தருக்கு கண் வருத்தம் வந்துட்டு அவருடைய காலால தான் ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர் கிட்ட நடந்து போவார், வாயால தான் டாக்டருக்கு பிரச்சனையை விளங்கப்படுத்துவார், காதால தான் டாக்டர் சொல்றதை கேட்பார், ஒரு கண்ல வருத்தம் அடுத்த கண்ணால டாக்டரை பார்த்து கொண்டிருப்பார், மூளையால யோசிப்பார். இந்த முழு உடம்பும் கோஆபரேட் பண்ணது ஒரு கண்ணுடைய வருத்தத்துக்காக வேண்டும். அதே மாதிரிதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, நாங்க முஸ்லிம்கள் என்று வரக்கூடிய நேரத்துல, மனிதர்கள் என்று வரக்கூடிய நேரத்துல, நாங்க எல்லாமே ஒரு குடும்பத்தை போல, ஒருத்தருக்கு ஏதோ ஒரு தொங்கல்ல ஒரு மனிதனுக்கு ஒரு சிரமம் உண்டு, கஷ்டம் உண்டு வருவது, அந்த நேரத்திலையும் எனக்கு எந்த அளவுக்கு என்னுடைய உள்ளத்துல அதுல ஒரு தாக்கம் உண்டாக்குது என்பத ரபுல் ஆலமீன் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். ஒரு மோமின் என்று வரக்கூடிய நேரத்துல அவர் யாரும் கஷ்டப்படுறத அவரால் தாங்க முடியாது, அவருக்கு வந்த ஒரு கஷ்டத்தை போல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, அதை அவர் சுமக்கிறதுக்கு முயற்சி செய்வார். எங்களுக்கு தெரியும், உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்துல அவர் ஹலீஃபாவாக இருந்தாங்க. ஹலீஃபாவாக இருக்கக்கூடிய நேரத்துல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, பொறுப்பு உணர்வு அவருடைய உள்ளத்துல இருந்துச்சு. யாருக்கும் வரக்கூடிய கஷ்டம் நஷ்டம் இது அவரால் சுமந்து கொள்ள ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. மனிதர்களை தாண்டி மிருகங்களுடைய விஷயத்துல கூட கவலைப்படக்கூடியவராக உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க இருந்தார். ஒரு நாள் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, அவர் சொல்றாரு, மதீனால இருந்து கொண்டு நாங்கள் இராக்குடைய பாதைகளை இன்னும் சரியான முறையில செஞ்சில்ல, எனவே அந்த இராக்குடைய பாதைகள்ல ஒரு கழுத நடந்து கொண்டு போகக்கூடிய நேரத்துல அந்த கழுதியுடைய கால் சருகி அந்த கழுத அப்படியே கீழே விழுந்துட்டேண்டா, அல்லாஹ் கியாமத்துடைய நாள் உமர் ஆகிய எனக்கிட்டதானே அல்லாஹ் கேட்பான் என்பதாக கவலைப்பட்டார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, அந்த அளவுக்கு மிருகங்களை பத்தி, அதுவும் கழுதைய பத்தி கவலைப்படுறார். ஒரு நாள் என்ன நடக்குதுண்டா, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, தமஷ்கல மௌலானா ஷவுகத் அலி ஹஃபிழஹுல்லா அவருடைய பயான்ல இந்த சம்பவத்தை சொல்றாங்க. தமஷ்கல ஒரு வெள்ளம் கொண்டு வரும். இந்த வெள்ளம் வந்த நேரத்துல உமர் ரதியல்லாஹு அன்ஹு லெட்டர் எழுதுறாங்க கவர்னருக்கு, இந்த வெள்ளத்துல நீங்க இந்த அமைப்புல பாதுகாப்புக்காக வேண்டி ஸ்டெப்ஸ் எடுங்க. எல்லாம் வெள்ளம் முடிஞ்சதுக்கு பிறகு பதில் வருவது, மாஷா அல்லாஹ் அமீருல் முமினீன், இந்த வெள்ளத்துல மனிதர்கள் யாருமே மௌத்தாக இல்ல, ஒரே ஒரு நாய் தான் மௌத்தாகிச்சு. இந்த லெட்டரை வாசிக்கக்கூடிய நேரத்துல உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க கத்தி அழுவுறாங்க. கேட்டாங்க என்ன நடஞ்சு, சொன்னாங்க கியாமத்துடைய நாள் அந்த நாயை பத்தி அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா உமர் ஆகி எனக்கிட்ட கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன் என்பதாக அழுவுறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, நாயை பத்தி இந்த அளவுக்கு கவலைப்பட்டாங்க, கழுதைய பத்தி இந்த அளவுக்கு கவலைப்பட்டாங்க. ஒரு நாள் வேகமாக போறார் அலி ரதியல்லாஹு அன்ஹு, அவங்க நிப்பட்டுறாங்க. கேக்குறாங்க, அமீருல் மூமினின் எங்க போறீங்க? சொன்னாங்க, ஜக்காத்துடைய ஒட்டகங்கள் கைத்த கிழிச்சு அப்படியே ஓடி போகுதாம், அதை பிடிக்க போறேன். சொன்னாங்க, அமீருல் மூமினின் எதுக்கு நீங்களா போகணும், யார சரி சாட்டுங்க, அவங்க செய்யட்டுமே. சொன்னாங்க, அலி என்ன சொல்றீங்க, ஃபுராத் நதிக்கு பக்கத்துல, ஃபுராத் என்று சொல்றது யூப்ரட்டீஸ் நதி, அந்த ஃபுராத் நதிக்கு பக்கத்துல ஒரு ஆடு மௌத்தாகினாலும் அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா உமர் ஆகி எனக்கிட்ட தானே கேட்பான் என்பதாக சொன்னாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, யோசிச்சு பாருங்க, ஆடை பத்தி
ஒட்டகத்தை பத்தி, கழுதைய பத்தி, நாய பத்தி, இது எல்லாமே மிருகங்களை பத்தி இந்த அளவுக்கு உள்ளத்துல கவலை இருந்துச்சுண்டா? மனிதர்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களை ஒரு மூமின் என்று வரக்கூடிய நேரத்துல எந்த அளவுக்கு சுமந்திருப்பாங்க? சில நேரங்கள் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க குளிர் காலத்துல மிருதுவான ஆடைகளை உடுத்துக்கொண்டு நடுங்கி கொண்டிருப்பாங்க. கேட்பாங்க, அமீருல் மூமினே இப்படி சென்னாங்க, என்னுடைய ஆட்சி காலத்துல எத்தனை பேர் இந்த குளிர்ல கடினமான ஆடைகள் இல்லாம இருப்பாங்க, அதை நானும் உணரணுமே என்பதாக சொல்லுவாங்க. சில காலங்கள்ல சாப்பிடாம இருப்பாங்க. கேட்டாங்க, ஏன் சொன்னாங்க, என்னுடைய ஆட்சியுடைய காலத்துல எத்தனை பேர் இப்ப பசியில் இருக்கிறாங்களா இருக்கேன், அந்த பசிய நானும் உணரணுமே என்பதாக சொல்லுவான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, நான் என்ன சொல்ல வாரேன் என்றா, ஒரு மூமின் என்று வரக்கூடிய நேரத்துல இந்த தன்மை நாங்க பேசி 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 எங்ககிட்ட உருவாக்குறதுக்கு முயற்சி செய்வோம். அமெரிக்கால மக்கள் நோயில் இருக்கிறாங்களே, சைனால மக்கள் நோயில் இருக்கிறாங்களே, ஜப்பான்ல மக்கள் நோயா இருக்கிறாங்களே, ஆஸ்திரேலியால யூகேல மக்கள் மௌத்தாகிறாங்களே, ஸ்ரீலங்கால நேவியுடைய மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, இந்த கெக்குமா எங்களோட உள்ளத்துல இருக்கிறது இருக்குது. இது ஈமான் உள்ளத்துக்கு அடையாளம். நாங்க பொடுப்போக்கா இருக்கிறோம், எங்களுக்கு என்ன ஒரு நோயும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. இல்ல, எத்தனை பேர் மென்டலி கீழே விழுந்திருக்கிறாங்க, எத்தனை பேர் சைக்காலஜிக்கலி அல்லது பிசிக்கலி அல்லது அல்லது பைனான்சியலி எக்கனாமிக்கலி கீழே விழுந்திருக்கிறாங்க. முழு உலகத்திலே ஒரு பெரிய ஒரு கிரைசிஸ் உருவாகிருக்குது, எக்கனாமிக்கல் கிரைசிஸ் உருவாகிருக்குது. மக்கள் சைக்காலஜிக்கலி விழுந்து, மென்டலி விழுந்து, பிசிக்கலி விழுந்து, பைனான்சியலி விழுந்து, இந்த நேரத்துல ஒருத்தரோட உள்ளத்துல இத பத்தி கவலை இல்லாம இருக்கிறாருண்டா? அவரோட உள்ளத்துல ஈமான் இருக்குதா என்பதே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கு. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உள்ளத்துல எந்த அளவுக்கு கெக்கும் இருக்குதோ அந்த அளவுக்கு தான் அவர் இந்த சிச்சுவேஷன்ல அவருடைய கமிட்மெண்ட்டுக்காக வேண்டி முன் வருவார். எனவே நான் எப்படி பைனான்சியலி புழுந்தவங்களுக்கு உதவி செய்யறது, நான் எப்படி மென்டலி புழுந்தவங்களுக்கு உதவி செய்யறது, நான் எப்படி பிசிக்கலி புழுந்தவங்களுக்கு உதவி செஞ்சது, வரலாறு எடுத்து பாருங்க. உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்துல பெரியொரு பஞ்சம் வருது. உமர் ரதியல்லாஹு அன்ஹுங்களோட காலத்துல பெரியொரு அதே மாதிரி வபா, ஒரு தொற்று நோய் அப்படியே பரவி கொண்டு போகுது. அந்த நேரங்கள்ல சஹாபாக்கள் நடந்து கொண்ட முறையை எடுத்து பாருங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, நான் யோசிக்கணும், இந்த உலகத்துல பெரிய ஒரு சோதனை அல்லாஹ் உண்டாக்கியிருக்கிறான். இந்த நேரத்துல நான் எப்படி மக்களுக்கு பைனான்சியலி உதவி செய்யலாம், என் கெப்பாசிட்டிக்கு ஏத்த மாதிரி நான் என்ன செய்யலாம் என்பதா. வரலாறுல வருவது தபூக்குடைய சம்பவம். தபூக் என்று சொன்னாவே ஜெய்ஷுல் உஸ்ரா என்பதாக சொல்லுவாங்க. கஷ்டத்துடைய பட, ரொம்ப வறுமைக்குரிய கஷ்டத்துக்குரிய ஒரு படை தான் தபூக்குடைய படை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, மன் ஜஹஸ ஜைஷல் உஸ்ரா ஃபலஹுல் ஜன்னா, யார் இந்த கஷ்டத்தோடு இருக்கக்கூடிய படைக்காக வேண்டி உதவி செய்வாங்களோ, ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அவருக்கு சொர்க்கம் கிடைக்கும். இந்த நேரத்துலதான் அபூபக்கர் ரதி அல்லாஹூ அன்ஹு அவங்க தன்னுடைய முழு சொத்தையும் எடுத்து கொண்டு வந்தாங்க. உமர் ரதி அல்லாஹூ அன்ஹு அவங்க பாதி கொண்டு வந்தாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க மூணில் ஒன்று கொண்டு வந்தாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க, இந்த நேரத்துல உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹுவோட கண்ட்ரிபியூஷன் இருக்குதே ஒரு பெரிய ஒரு கண்ட்ரிபியூஷன். எந்த அளவுக்கு 1000 தங்க காசிகளை கொண்டு வராங்க, 100 ஒட்டகங்கள் சாமான்களோட கொண்டு வராங்க, வந்து 1000 பொற்காசிகளை ரசூலுல்லாஹுடைய மடியில அப்படியே போடுறாங்க. ரிவாயத்துல வருவது ரசூல்லா சந்தோஷத்துல அந்த 1000 பொற்காசிகளை தங்க காசிகளை உருட்டி பெரட்டி 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 சிரிக்கிறாங்க. எந்த அளவுக்கு என்றா துவா கேட்டாங்க, மா வர்ர உஸ்மான் மா ஃபஅல பஅதல் யௌம் ஓ கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்றைய நாளுக்கு பின்னால உஸ்மான் அவருடைய வாழ்க்கையில என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, அந்த செயல் அவருக்கு தீங்களிக்க போறது இல்ல, அவர் நிச்சயமாக வெற்றி அடைஞ்சு விட்டார் என்பதாக சொன்னார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, இன்னும் சில ரிவாயாத்கள்ல வருவது, இந்த 100 ஒட்டகத்தை கொடுத்ததுக்கு பிறகு ரசூல்லா மருவ கேக்குறாங்க, மஞ்ச ஹஸ ஜெய்ஷல் உஸ்ரா பலஹுல் ஜன்னா, யார் இந்த சிரமத்துக்குரிய படைக்கு உதவி செய்வாங்களோ அவருக்கு சொர்க்கம் கிடைக்கும், இன்னொரு 100 ஒட்டகங்கள் சாமான்களோட. ரசூல்லா மீட்டி சொன்னாங்க, இன்னொரு 100 ஒட்டகங்கள் சாமான்களோட. ரசூல்லா மீட்டி சொன்னாங்க, இன்னொரு 100 ஒட்டகங்கள் சாமான்களோட. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, ரிவாயத்துல வருவது 1000 தங்க காசிகளோட 700 ஒட்டகங்கள் சாமான்களோட கொடுத்தார்.
அந்த முழு படையுடைய மூணில் ஒன்று உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹுவோட சாமான்கள் தான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த இரவேளை இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க கனவு காண்றாங்க. ரசூலுல்லாஹ் வேகமாக ஒரு வாகனத்துல குதிரையில போறாங்க. பிரகாசமான ஒரு வாகனம், பிரகாசமான ஒரு அசா. இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க கேக்குறாங்க, யார் சொல்ல எங்க போறீங்க? சொன்னாங்க, உஸ்மான் ஒரு பெரியோரு சதக்கா கொடுத்திருக்கிறாரு, எனவே அவருக்கு ஒரு நிக்காக நடக்குது சொர்க்கத்துல, நான் அதுல கலந்து கொள்ள போறேன் என்பதாக சொல்றார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, இப்படி பெத்தட்டிக் சிச்சுவேஷன் உருவாகக்கூடிய நேரத்துல, சிரமங்கள் உருவாகக்கூடிய நேரத்துல, எந்த அளவுக்கு கமிட்மெண்ட் கூடையோ அந்த அளவுக்கு ரப்புல் ஆலமீன் புறத்துல இருந்து கிடைக்கக்கூடிய கூலியும் பெரிய கூலியாக இருக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய ஹயாத்துல மட்டுமல்ல, அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் ஒரு பெரியோரு வரும ஒரு ஒரு வறண்ட காலம் உண்டாகிச்சு. வானத்திலிருந்து மழையும் பெய்யல, பூமியிலிருந்து புட்பூண்டுகளும் முளைக்கல. இந்த நேரத்துல மஹல்லா வாசிகள் எல்லாமே ஹலீஃபா அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு வந்து முறைப்பாடு செல்றாங்க, பாருங்களேன் நிலைமை இப்படி இருக்குதே, கஷ்டமே சிரமமே, இந்த நேரத்துல என்ன நடக்குது? அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க அல்லாஹ் இடத்துல ஆதரவு வச்சு சொல்றாங்க, இன்ஷா அல்லாஹ் நாளைய மாலைக்கு முன்னால் அல்லாஹ் நிலைமைகளை மாத்துவாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், இப்படி பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய நேரத்துல உமர் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய 100 ஒட்டகங்கள் சாப்பாடு பொருட்களோட ஷாம்ல சிரியால இருந்து அப்படியே மதீனாக்கு வந்து, இந்த நேரத்துல ஹோல்சேல் வியாபாரிகள் எல்லாமே உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹுவோட வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு பேய்த்து செல்றாங்க, தட்டிட்டு நாங்க உங்களோட சாமான்களை வாங்க வந்திருக்கிறோம். சொன்னாங்க, நீங்க என்ன பிரைஸ் தருவீங்க? சொன்னாங்க, 10 தீனாருடைய சாமானத்தை 12 தீனாருக்கு வாங்குவோம், எனவே உங்களுக்கு 2 தீனார் ப்ராஃபிட். சொன்னாங்க, இது போதா, இதை விட பெரிய பிரைஸ் எனக்கு வந்திருக்குதுன்னு சொன்னாங்க. சொன்னாங்க, அப்ப 10 தீனாருடைய சாமானத்தை நாங்க 15 தீனார் கொடுத்து வாங்குறோம், 5 தீனார் உங்களுக்கு, 5 தங்க காசு உங்களுக்கு ப்ராஃபிட். சொன்னாங்க, இதை விட பெரிய பிரைஸ் வந்திருக்குது. சொன்னாங்க, உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹுவங்களை பார்த்து மதீனால உள்ள ஆக பெரிய பிசினஸ்மேன் எல்லாமே வந்துட்டாங்க, இதை விட யாருமே ஹோல்சேல் பிசினஸ்மேன் இல்ல, உங்களுக்கு யாரு இவ்வளவு பெரிய வேலையை அடிச்சிருக்கிறான்? சொன்னாங்க, படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய அல்லாஹ் ஒவ்வொரு தீனாருக்கும் எனக்கு 10-100 தீனார் தாரதாக பொறுப்பெடுத்திருக்கிறேன், எனவே இந்த சாமான்கள் பொருட்கள் எல்லாமே இந்த வறுமையில கஷ்டத்துல சாப்பாடு இல்லாம இருக்கிறவங்களுக்கு நாம் ப்ராஃபிட்டுக்காக வேண்டி பிசினஸ் செய்யல, எல்லாமே சதக்கா என்பதாக கொடுக்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, இதுதான் சஹாபாக்களோட கமிட்மெண்டாக இருந்துச்சு. எனவே நிச்சயமாக எங்களுக்கு நோய் வந்து இல்லாம இருக்கும், சில நேரத்துக்கு எங்களோட பிசினஸுக்கு பெரிய ஒரு பாதிப்பு இல்லாம இருக்கும், சில நேரங்கள்ல எனக்கு வறுமையுடைய நிலம் உண்டாக இல்லாம இருக்கும். ஆனா வல்லாஹி செல்றேன், இப்போ உலகத்துல நடந்திருக்கக்கூடிய நிலைமை எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்துல, போன வருஷம் சில மஹல்லாக்கள்ல சொன்னாங்க, போன வருஷம் 30 நாட்களும் கஞ்சிக்காக வேண்டி செலவழிச்சவர் மகல்லல, இந்த வருஷம் அவர் சொல்றாரு எனக்கு ஒரு ரேஷன் பேக் கொண்டு தரையில்தான் என்று கேட்கிறார். அப்படி நிலைமைகளுக்கும் சிலர்கள் விழுந்திருக்கிறாங்க. இன்றைய நாள் சில முக்கியமான பிசினஸ்மேன் பேசினாங்க, சொன்னாங்க, கண்ணூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம், இன்னொரு சில மாதங்கள் போகக்கூடிய நேரத்துல எங்களோட நாட்டுல உள்ள பெரிய பெரிய மல்டி மில்லியனர்ஸ் கண்ணுக்கு முன்னால விளங்குது, அப்படியே விழுந்து கொண்டு போற மாதிரி ஹசரத், அவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறாங்க, அவங்களோட பிசினஸ்கள் ஒன்றுமே செஞ்சு கொள்ள இல்லாத நிலைமையில் இருக்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, இந்த நேரத்துல எவ்வளவு எல்லா கிளாஸஸ்ல உள்ளவங்க, அது மிடில் கிளாஸாக இருக்கலாம், அல்லது ஆக கிராஸ் ரூட் லெவல்ல கஷ்டத்தோட இருக்கவங்க, ஃபக்கர்ல இருக்கக்கூடியவங்களா இருக்கலாம், எல்லாமே கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நேரத்துல அவர்களுடைய கஷ்டத்துல நானும் ஒரு பங்குதாரியாக ஆகணும் என்ற உணர்வு எங்களோட உள்ளத்துல வாரதிருக்குது, இது ஆக முக்கியம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா இடத்துல நாங்க கபூலியத்தை பெறணும் என்றா, முதலாவது நாங்க உள்ளத்தால நடந்திருக்கக்கூடிய பிரச்சனைக்கு நானும் ஒரு பங்குதாரியாக ஆகணும், அவர்களுடைய பிரச்சனையில நானும் ஒரு பங்குதாரியாக ஆகும்.